என் பேர் பிரஜனாத் தாஸ் நான் எனக்கு சொந்த ஊர் வேலூர் 1990 சென்னையில் உள்ள இஸ்கான் கோவிலில் சேர்ந்தேன் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீமத் ஜெயபதாக சாமி மகாராஜ் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவு ஸ்ரீகிருஷ்ணரே அவர் நதியா டிஸ்ட்ரிக்டில் அந்திரத்வீப் ஸ்ரீதாம் மாயாப்பூர் அந்த கிராமத்தில் சச்சிதேவி ஜெகநாத் மிஸ்ரருக்கு மகனாக அவதரித்தார். ஸ்ரீ நவதீப் தாம் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் தலைமை சிறந்த சிரேத்திரமான நவதீப் தாமம். இதை சிருஷ்டி பண்ணது ஸ்ரீமதி ராதாராணி. இந்த தாம் வந்து ஸ்ரீமதி ராதாராணி சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, அல்லாதினி சக்தி. இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அருள் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 நியூயார்க் நகரத்தில் சனாதன தர்மத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தார். பிரம்ம புஷ்கர், புஷ்கர் தீர்த்தா. இந்த புஷ்கர் எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தானில் பிக்கனீர் அப்படின்ற ஊரில் அருகிலுள்ள பிக்கனீரில் பிரம்ம புஷ்கர் இருக்கு. இந்த பிரம்ம புஷ்கரானது எப்படி இந்த இதுக்கு பிரம்ம புஷ்கர்னு பேர் வந்தது, ஏன் இந்த இடத்துல விசேஷமான தீர்த்தமாக ஆட்சி அந்த இடம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு முறை பிரம்மா வந்து ஒரு பெரிய யாகம் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுனால அந்த இடத்துல அவருடைய கையில் இருக்கக்கூடிய தாமரை பூவை போட்டார். இது எங்கே போய் விழுதோ அந்த இடத்துல அது வந்து புனிதமான க்ஷேத்திரமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல யாகம் செய்வோம்னு சொல்லி பிரம்மா நினச்சின்னு அந்த பூவை போட்டார். அந்த பூவானது அவர் கையிலேருந்து விழுதுனால புஷ்கர், புஷ்னா புஷ்பம் பூ, கர்னா கை. பிரம்மாவுடைய கையிலிருந்து பூவை போட்டதுனால அந்த பூ பிரம்மாவுடைய கையிலிருந்து விழுந்ததுனால புஷ்கர் அப்படின்னு பேர் இருக்குது. அது மாதிரி ஒரு முறை பிரம்மா அதை யஜ்யம் பண்ணுறதுக்காக அந்த இடத்த தேர்ந்தெடுத்தனால அது புஷ்கர்னு பேர். இன்னொரு முறை ஒரு அசுரனை கொள்வதற்காக பிரம்மா அந்த தாமரை பூவின் மூலமாக அந்த அசுரனை கொன்றார். அதனால் இதுக்கு ரெண்டு பேர், ரெண்டு காரணமாக இதுக்கு பிரம்ம புஷ்கர்னு பேர். பிரம்மா அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இடத்தை நல்லாக தூய்மையான சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் பெரும் யாகம் ஒன்று செய்வதற்காக பிரம்மதேவர் எல்லா தேவர்களையும் அழைச்சி வந்தார். இங்கே கூட்டிட்டு எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு வந்து யாகத்துக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருக்கும்போது அந்த முகூர்த்தமானது ரொம்ப சீக்கிரமாக போகிறதுனால இந்திரனை கூப்பிட்டார். இந்திரா, இந்த யஜ்ஞம் பண்ணக்கூடிய அந்த சுப முகூர்த்தம் போயிட்டே இருக்கு, அதனால் இன்னும் சாவித்திரியனுடைய மனைவி வரலை, அதனால் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, யஜ்யத்தை நடக்கணும்னு சொல்லி யஜ்யத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ண சொன்னார். அப்போது ஒரு பொண்ணை ஒன்று பிடிச்ச அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொண்ணு, அது வந்து தீண்ட தகாத பொண்ணு, அதாவது கீழ்த்தர ஜாதியில் பிறந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, ஒரு பசுவினுடைய வாயிலை நுழைச்சி பசுவினுடைய பின்புறதமாக இழுத்து புனிதப்படுத்தி அதுக்கு பேர் காயத்ரின்னு பேரை வச்சு இந்திரனுடைய பிரம்மாவுடைய பக்கத்தில் உட்கார வச்சு யாகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சுப முகூர்த்தத்தில் அந்த சுபகாரியம் நடக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த நடக்கே இருக்கும் பொழுது, யாகங்கள் நடந்துட்டு கொண்டு இருக்கும் பொழுது சாவித்திரி வந்துட்டாங்க. சாவித்திரி வந்து பிரம்மாவுடைய மனைவி. என்னுடைய இடத்துல வேற ஒரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபிச்சுக்கிட்டு பிரம்மாவை சாபம் கொடுத்துட்டாங்க. இந்த நீங்கள் இந்த காரியத்தை செய்ததுனால உங்களுக்கு யாருமே விக்கிர வழிபாடு இந்த இடத்த தவிர வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லி சாபம் கொடுத்து அவங்க போயிட்டாங்க. இப்படியாக யாகங்கள்லாம் நடந்து ஒரு பெரிய ஒரு குளமாக அந்த இடத்துல இருக்குது. யாகம் நடந்த இடத்துல ஒரு குளம் பண்ணி பெரிய குளம், அந்த குளத்தில் யாராவது குளித்தால் அவர் செய்த பாவமெல்லாம் போய்விடும். விசேஷமாக அந்த யக்கியத்தை எப்போ பிரம்மா நடத்தணும்னு ஆசைப்பட்டார்னா,
கார்த்திக் பூர்ணிமா, கார்த்திக்னாக்கா அக்டோபர் நவம்பரில் இது வரும். கார்த்திக் பூர்ணிமாவில் அன்னைக்கு அவர் அந்த யாகத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதனால் கார்த்திக் பூர்ணிமா அன்னைக்கு யாராவது பிரம்ம புஷ்கரில் போய் குளித்தாங்கன்னா அவங்க எல்லா பாவத்தையும் பாவத்திலிருந்து விடுபட்டு வைகுந்தம் போய் சேருவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்தில். இப்படியாக பிரம்ம புஷ்கருடைய லீலை இது. எப்படி பிரம்ம புஷ்கர் ஆனது, எதனால் ஆனதுன்றதை பற்றி கதை. பிரம்மதேவரை சிருஷ்டித்த பிறகு பிரம்மதேவர் தான் செய்வதறியாது, எல்லாம் எங்கு பார்த்தாலும் ரொம்ப இருண்டிருந்தது, இருட்டா இருக்குன்னு பார்த்து அந்த தாமரை தண்டின் கீழ் மெதுவாக இறங்கி வரார். இறங்கி வரும்போது பார்த்தா அந்த தாமரை தண்டானது போய்கொண்டே இருக்கு கீழே. சரி, இது முடிவில்லாமல் தாமரை தண்டாக இருக்குன்னு சொல்லி திரும்ப மேலே ஏறி போயிடுறார். பயத்தினால மேலே ஏறி போயிடுறார். அப்புறம் பகவானுடைய கருணைனால் அவருக்கு சப்தம் கேட்கிறது, தா பா தா பா தா பா, தபஸ் தபம் செய்ய அப்படின்னு சொல்லி தபான்னு ரெண்டு சப்தமானது கேட்கறது. தா பானா தபம், தமிழில் தவம் தவம் இருக்கு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அவன் தவம் இருக்கார். கிருஷ்ணர் நினச்சி விஷ்ணு நினச்சி தவம் இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய கருணைனால் அவருக்கு சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி பெறவன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கோபால காயத்ரி காம காயத்ரி இது ரெண்டு காயத்ரியும் பிரம்மதேவருக்கு புல்லாங்குழல் மூலமாக கொடுத்தார். அதை பெற்று காம காயத்ரி கோபால காயத்ரி ஜபம் செய்து அநேகமாக சக்திகளை பெற்று அவர் சிருஷ்டியை ஆரம்பித்தார். இப்படியாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீல வியாசதேவர் எழுதியுள்ளார். Krishna Krishna Hare 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 Rama Hare Rama Rama Hare 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 Krishna Hare Krishna. இப்படியாக காயத்ரி சாவித்ரி, சாவித்ரியானவங்க கோபத்தினால் பிரம்மாவுக்கு சாபம் விட்டு அவங்க கோச்சிக்கொண்டு அங்கே ரெண்டு மலைகள் இருக்கு, அந்த மலையில் ஒரு கோவிலாக அந்த கோவில் இருக்கு சாவித்ரி தேவிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு புறத்தில் இன்னொரு மலை அங்கே பக்கத்தில் அந்த மதத்தில் காயத்ரிக்கு அந்த மலையில் காயத்ரிக்கு கோவில், காயத்ரி மாதா சாவித்ரி மாதா ரெண்டு பேருக்கும் தனித்தனி கோவில். அங்கே பிரம்மாவுடைய முக்கியமான கோவில், பிரம்மாவுடைய பிரம்மதேவருடைய கோவிலில் சாவித்ரியும் காயத்ரியும் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்காங்க. இப்படியாக பிரம்மாவுடைய கோவில், இந்தியாவிலேயே பிரம்மதேவரை பூஜை செய்யும் கோவில் புஷ்கரில் மட்டும்தான் இருக்குது. அங்கே தவிர வேறு எங்கேயும் பிரம்மாவை பிரம்மாண்டமாக சாவித்ரி காயத்ரி வச்சு பூஜை வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த சாபத்தினால் பிரம்மாவுடைய வழிபாடு புஷ்கரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இப்படியாக அந்த இடத்துக்கு புனிதமான க்ஷேத்திரமானது பிரம்ம புஷ்கர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பக்தர்கள் அங்கே போயிட்டு அங்கே வந்து பிரம்ம புஷ்கரில் பிரம்மா கோவில் மண்ணில் அங்கே ரங்கநாதர் கோவில் இருக்குது, வேணுகோபால சுவாமி கோவில் இருக்குது, வராகதேவ் கோவில் இருக்குது, இது போன்ற பல கோவில்கள், அனுமான்ஜி கோவில் இருக்குது, சிவபெருமான் கோவில் இருக்குது, பல தேவதர்களுடைய கோவில் இருக்காங்க. இது மாதிரி அங்கே உள்ள அங்கே ஜனங்கள் போகக்கூடிய ஜனங்கள் எல்லா கோவில்களையும் பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த புஷ்கரில் இந்த நதி தீர்த்தத்தில் பல இடங்களில் குளிக்கக்கூடிய கரைகள் கட்டியிருக்கு. இப்படியாக வராக காட் அப்படின்னா வராக தேவருடைய குளித்த இடம் அது அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல பல நதிக்கரை படித்துறை கட்டப்பட்டிருக்கு. ஜனங்களுக்கு போகிறவங்களுக்கு வசதியாக குளிக்கிற மாதிரி அங்கே கட்டப்பட்டிருக்கு. இப்படியாக புஷ்கர் ராஜஸ்தானில் இருக்குது, பிரம்மாவுடைய புனிதமான க்ஷேத்திரம். Hare Krishna.
ஸ்ரீ நவதீப் தாமில் மத்திய துவீப்பு அதனுடைய ஒரிஜினல் பிரம்ம புஷ்கர் இங்கே இருக்காரு. அதாவது இந்த பிரம்ம புஷ்கருடைய அங்க விரிவானது ராஜஸ்தானில் இருக்குது. இவர் தான் ஒரிஜினல் பிரம்ம புஷ்கர். இதை பற்றிய கதைகள் நாம் நவதீப்தா மகாத்மியத்திலிருந்து படிக்க போகிறோம். ஸ்ரீ நவதீப்தா மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்க கதை மத்திய துவீபத்தினுடைய மகிமை இங்கே உள்ள பிரம்ம புஷ்கரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யார் சொன்னது? சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அனந்த சேஷன் இதை புக்காக எழுதுகிறார். அதை பக்தி வினோத் தாக்கூர் வங்காள மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். இப்படியாக அதில் ஜீவதாஸ் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார் சத்தியயுகத்தில். அவர் வந்து பிரம்ம புஷ்கருடைய புகழை கேட்டு தாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது பிரம்ம புஷ்கரை போய் பார்த்து அங்கே குளிச்சுட்டு அங்கே உள்ள கோவில்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றார். அங்கே உள்ள எல்லா திவ்ய தேசங்களும் ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜீவதாஸ்ன்றவர் வாய்ப்பே கிடைக்கல. இளரவாசி, சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டது, கடைசியில் வயசாகி பெரியவனான அப்புறம் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றார். எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு வயசான காலத்தில் இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல, நான் எப்போ போய் பிரம்ம புஷ்கருக்கு போக போகிறேன் அந்த யாத்திரையும் சொல்லி சாகுவதற்கு முன்பு இதை செய்தே ஆகணும்னு சொல்லி அவர் தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார். அவருடைய ஊர் ரொம்ப தூரம், அந்த கோடியிலேருந்து இந்த கோடி வரைக்கும். அங்கேருந்து அவர் கிளம்பினார். யாத்திரையை கிளம்பி யாத்திரையை செய்து 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 கடைசியில் நவதீப்பில் உள்ள மத்திய தீபிக்கு வந்து ஒவ்வொரு வர வழியில் ஒரு ஒரு இடத்துலையும் தங்கியிருந்த ராத்திரி இது கார்த்தால் ஆரம்பிப்பார், யாத்திரையை சாயந்தரம் முடிப்பார். இப்படியாக மத்திய தீபத்தில் வந்து தங்கினார். அங்கே மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் கனவில் ஒரு பிராமணர் வந்தார். வந்து, ஓ அந்தனரே, நீங்கள் வந்து ரொம்ப தொலைவிலிருந்து யாத்திரை பண்ணி பிரம்ம புஷ்கருக்கு போகிறீங்க, ஆனால் பிரம்ம புஷ்கரே நான் தான், நான் வந்து பிரம்ம புஷ்கருடைய நபர். அந்த பிரம்ம புஷ்கரே நான் நவதீப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை செய்துட்டுருக்கேன். நீங்கள் போய் அவ்வளோ தூரம் போகிறதுக்குள்ளே நீங்கள் உங்களால் போகவே முடியாது அவ்வளோ தூரம். அதனால் காலையில் நீங்கள் எந்திரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கும், அந்த குளம் பிரம்ம புஷ்கர் தான். அதனால் நீங்கள் இங்கேயே மகாபிரபுடைய நாமங்களை சொல்லி இங்கேயே நீங்கள் இந்த குளத்தில் குளிச்சுட்டு இங்கேயே உங்களுடைய உயிரை விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம புஷ்கரில் போய் குளித்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக இங்கே கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம புஷ்கர் நபரே அவர் புஷ்கரே புஷ்கர் ராஜனே சொல்லி அதை கேட்டு கடைசியில் அந்த பிராமணர் அங்கே அழகான ஒரு குட்டியில் ஒன்று கட்டி அங்கேயே அவருடைய எஞ்சியிருந்த காலத்தை கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அவர் பிரம்ம புஷ்கரில் தினசரி ஸ்நானமாடி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய திவ்ய தாமமான நவதீப் தாம் கோலோக விருந்தாவனத்தை சென்றடைந்தார். இதை பற்றி நவதீப் தாம் மகாத்மிகள் நான் படிக்கிறோம். இது புஷ்கருடைய மகிமை. இந்த புஷ்கர் மாயாபூரில் மத்திய தீபத்தில் இருக்குது. இந்த புஷ்கருடைய வியாபகம் ராஜஸ்தானில் பிகனேர் பக்கத்தில் ஒரு புஷ்கர் இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ரம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தயவுசெய்து பார்த்து எல்லாம் பார்த்து முடித்து எல்லோரும் நீங்கள் நவதீப் தாப்பு வந்து இங்கே உள்ள க்ஷேத்திரத்தை தரிசித்து கிருபையை பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம்.